ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிதா சத்யா வ்ளாக். ஊருக்கு கிளம்பிட்டேன், பிளானே இல்ல, சடனா கிளம்பி இருக்கோம். பாஸ்போர்ட்டுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு கண்டிப்பா நேர்ல ஆஜராகி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வேண்டி ரஞ்சிதா கிளம்பி போறாங்க. ஆமா, என்னோட அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்து வத்தலகுண்டில் தான் இருக்கு, அதனால அங்கதான் என்னை வர சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு தான் நான் கிளம்பியிருக்கேன். சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்களோ? ஆமா ஆமா, அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போறது வந்து அண்ணாக்கு அம்மாக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஊருக்கு போறது தங்கச்சிக்கும் அப்பாவுக்கும் தெரியாது, அதனால தங்கச்சிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் இன்னைக்கு. அதுதான் பிளானேவும் சொல்லாம இப்ப தங்கச்சி வீட்டுக்கு தான் நான் நேரா போறேன், அதாவது பழனிக்கு தான் போறேன். பத்து காலாச்சு போலாமா? அங்க போலாம். கிறிஸ்மஸ் லீவ் எல்லாம் விட்டுருக்காங்க, அதனால கூட்டத்தை பாருங்க. இன்னைக்கு செம்ம கூட்டம், இது வரைக்கும் நான் இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததே இல்லை இந்த பஸ் ஸ்டாண்டில். பத்து நிமிஷத்துலேயே வந்துட்டோம். எங்க ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு வந்துட்டே இல்லை நீ? டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி, 10:20 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம்தான் இருக்கு பஸ் வர்றது. இன்றைக்கி வந்து A1 ட்ராவல்ஸில் நான் ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் போத்திக்கிறதுக்கு கம்பளியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. போகிற வழியில் தர்மபுரி ஸ்டாஃப் கிட்டே நிறுத்துனாங்க. என்னோடய பக்கத்து சீட்டில் இருந்தவங்க பேருமே ரஞ்சிதா தான். அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு நின்றுட்டுருந்தோம். நான் புக் பண்ணது பார்த்திங்கன்னா நான் ஏசியில் U8 ஸ்லீப்பரில் மேலே புக் பண்ணியிருந்தேன். நான் ஏசி அப்படின்றனால ஃபேன் வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்தது. பஸ்ஸோட சென்டர் பிளேஸ் அப்படின்றனால ஃபேனோட காற்றுமே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, தூங்கவே முடியலை. நீங்களும் இந்த மாதிரி லாங் ட்ராவலுக்கு பஸ் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பஸ்ஸில் சென்டர் பிளேஸில் புக் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் புக் பண்ணிங்கன்னா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 6 மணிக்கிட்ட நான் வந்து பழனி ரீச் ஆகிட்டேன். பழனி பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகாமல் வெளியிலே வந்து என்னை இறக்கி விட்டுட்டாங்க. நான் வந்து அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், அண்ணா வந்து என்னை பிக் பண்ணிக்கிட்டாங்க. தங்கச்சி வீடு வந்து பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. போலீஸ் குவார்டர்ஸில் தான் தங்கச்சி இருக்கா, அதனால் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டோம். யாருக்குமே தெரியாது அப்படின்றனால நான் வந்து ரொம்ப சைலண்ட்டாக மெல்ல மெல்ல ஸ்டெப் ஏறி போயிட்டுருந்தேன். அப்பா வந்து வெளியில் உட்காந்துருந்தாங்க. அப்பா கூட பேசினோம்னா தங்கச்சி உள்ளே கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை வந்து அப்புறம் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே லைட்டாக மெல்ல உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே வந்து யாருமே கிடையாது, கடைசியில் பெட்ரூமில் தான் இருந்தாங்க. சர்ப்ரைஸ். ஏன் யார் ரியாக்ஷன் காஞ்சு பண்ணுது? இதோ ரியாக்ட் பண்ணு. அங்க யாரடி தங்கச்சி? அங்க பாரு யாருன்னு. அச்சச்ச, குருகுருன்னு பாக்குறானே. மம்மி தங்க, பெருசா இருக்கடா நீ, இப்ப புசுக்குல இருக்கியே. ஹாய் சொல்லு. ஹாய். நேத்து குட்டியா இருக்கியா? வெயிட் இல்லாம மம்மியை பாருடா, போனே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு ஃபோனு கட்டின ஃபோனே தான் பார்ப்பாரு. ஃபோனே தான் பார்ப்பாங்க. நான் நினச்ச அளவுக்கு தங்கச்சி வந்து சர்ப்ரைஸ் ஆகலை. ஏன்னா அண்ணா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க நாளைக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தங்கச்சி நான் வருவேன் அப்படின்னு சொல்லி கெஸ்ட் பண்ணியிருந்தாலாம். இங்கே குவார்ட்டர்ஸில் இருக்க மாடிக்கு தான் வந்திருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து 3 நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. 5 மாடி ஏறி வந்துட்டேன், மூச்சு வாங்குது. நானும் இப்போ தம்பியும் மாடிக்கு வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது கிளைமேட்டு, ரொம்ப கூலிங்காக ஜிலு ஜிலுன்னு இருக்கு. வா, மழை வேறு தூருதே. வச்சுச்சு, உள்ளே ஓடிடலாம் தம்பி. பார்க்குறான், மழை பெய்யுது தம்பி. எப்படி இருக்குது பாருங்க கிளைமேட்டு, மழை தூரிட்டே இருக்குது. நான் வந்ததுலேருந்து 4 நாளாக இப்படி தான் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா ரஞ்சனி. இங்கே பக்கத்துல வந்து ரயில்வே ட்ராக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, தங்கச்சி வீட்டு ஜன்னல்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பழனி மலை சூப்பராக தெரியும். ஓ, நீ பேசுறியா?
இங்கேருந்து பழனி கோவில் வந்து சூப்பராக தெரியுங்க. ஈவினிங் டைம் ஆனால் அந்த லைட்டிங்லாம் செம்மையாக தெரியும், ஃபுல் மலை. இது வந்து ஒரு பெரிய கோட்ரஸ், மெயின் ரோட்டில் தான் இருக்குது. பெங்களூரில் தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தா இங்கேயுமே அப்படி தான் இருக்குது. அப்புறம் தூத்துக்குடி அந்த சைடெல்லாம் ரொம்ப மழை பெஞ்சு சென்னையில் வந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மழை வரலைனாலும் கஷ்டம், மழை வந்தாலும் கஷ்டம் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, நம்ம கீழே போயிடலாம். இதுதான் என்டர்டைன்மெண்ட், இவர் இது கூட தான் விளையாடுவார். அப்படியா? இவனுக்கு நிறைய டாய்ஸ் இருக்கு, ஆனால் அது கூட எல்லாம் இவன் விளையாட மாட்டான். வீட்டில் கிடக்கிற டப்பா, வாட்டர் கேனு, மூடி வாட்டர் கேனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரீனு, இது எல்லாத்தையும் வச்சு தான் விளையாடிட்டுருப்பான். டாய்ஸு கூட விளையாடுறதே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.